ட்ராவலர் விஜய் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருக்க கவுந்தப்பாடிக்கு ஒரு வேலையாக வந்தேங்க. நான் அந்த வழியாக வந்தப்போ தான் இந்த கடையை பார்த்தேன். உண்மையாலுமே நான் யதார்த்தமாக தான் இந்த கடைக்கு வந்தேங்க. மற்ற யூடியூப் சேனல் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் வரல. இந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானிய குடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. கடை பேர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அங்கே வந்து நிறைய இயற்கை உணவு பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போர்டை பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த அண்ணாட்ட கேட்டேன், ஏன்னா எப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துக்கலாமா, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-க்கும் மேற்பட்ட சூப் வகைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது போக வடை இந்த இது எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அந்த அது போக அந்த பூஸ்ட்டு ராகி மால்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் பண்ணுறாரு, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கடையோட இன்ட்ரோ பற்றி அந்த அண்ணாவே சொல்கிறாரு, அவரை நீங்களே கேளுங்க. எப்படி என்னுடைய பேர் குபேரன். தானிய குடில் அப்படின்ற ஒரு கடையை வந்து கவுந்தப்படியில் ரன் பண்ணிட்டுருக்கிறேன். கவுந்தப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கோபி போகிற வழியில் கவுந்தப்படி நாள் ரோடு பக்கத்தில் ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்கானிக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுதானியங்களில் மதிப்பு கூட்ட பொருட்களான சிறுதானிய சத்து மாவுகள், சிறுதானியத்தில் கம்பு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி முளைகட்டிய ராகி மாவு, இந்த மாதிரி சிறுதானிய அடை தோசை மாவு, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். தரமான வந்து ராகி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பு, ராகி, சோளம், இந்த மாதிரி இதில் திணை, வரகு, சாமை, குதிரவாளி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதில் மதிப்பு கூட்டம் பொருட்களான இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுள் வகைகள், அரிசி அவள் ஆகட்டும், சிவப்பு சோள அவள், சிவப்பு வெள்ளை அவள், இந்த மாதிரி வந்து மொத்தம் மாப்பிளி சம்பா, கருப்பு கவுனி, இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைச்சோளம், திணை அவுள், வரகு அவுள், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவுள் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நிறைய காட்டியானம் ஆகட்டும், காட்டியானம், சிவப்பரிசி, அறுபதாம் குருவை, மாப்பிளை சம்பா, பூங்கார், சிவப்பரிசி, காட்டியானம், இந்த மாதிரி கைக்குத்தல், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுதானிய குக்கீஸ் வகைகள், பிஸ்கட் வகைகள்னு சொல்லுவோம். சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸ் எல்லாமே, கம்பு, வரகு, சாமை, திணை, கோதுமை, இந்த மாதிரி குதிரைவாளி, இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் சின்ன இதே மாதிரி ராகி பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்காய் பிஸ்கட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேன் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து தேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலையிலேருந்து எடுக்கக்கூடிய தேன், ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஹனி மட்டும் தான் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொம்பு தேன் தனியாக பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் லாஸ்க்காக ஒரு தேன் பண்ணிகிட்ருக்கிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஊறுகாய் வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஊறுகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி மாங்காய் ஊறுகாயாகட்டும், வாழைப்பு ஊறுகாயாகட்டும், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கிறோம். தேன் நெல்லி பண்ணுறோம், தேன் அத்தி பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம்னா கடலை மிட்டாயெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கோவில்பட்டியிலிருந்து வர வைக்கிற கடலை மிட்டாய் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கடலை மிட்டாய் வகைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அடிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி திராட்சை ஆகட்டும், உலர் பழங்கள் உலர் நட்பு விதைகள் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பனங்கற்கண்டு பண்ணிகிட்ருக்கோங்க, பனங்கற்கண்டு இதில் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சை வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டு முறையில் செய்கிற முறுக்கு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகி முறுக்கு, கம்பு முறுக்கு, ராகி, கம்பு, அரிசி முறுக்கு பண்ணுறோம், அரிசி முறுக்கு பண்ணிகிட்ருக்கோம். மிக்சர் வகைகள், ராகி, கம்பு, இந்த முறுக்கு மிக்சர் வகைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து அடிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம மெயினாக நம்ம பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கிற செட்டப்ஸ், சூப்பு வகைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 31 வகையான சூப்பு கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த சூப்பு வகைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 31 வகைகள் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு சூப்பும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 31 வகையான சூப் கொடுத்துட்ருக்குறேங்க. பாரம்பரிய சூப்பு, செம்பருத்தி, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, தூதுவளை, அந்த மாதிரி வந்து எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு 31 வகையை கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைகளுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பிக்கும், அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபி வெரைட்டிஸாக தான் கொடுக்குறோம். டீ காஃபியாக கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வந்துங்க க்ரீன் டீ நம்மளே பவுடரில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். க்ரீன் டீ, புதினா டீ, கொத்துமல்லி, ஹெர்பல் டீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசால் டீ காஃபி, ஆவாரம்பூ, இந்த மாதிரி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பனங்கற்கண்டு, பாதாம் பால், செவ்வாழை மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, சிறுதானிய வகைகள், 36 வகையான சிறுதானியங்கள் போட்டு அதில் செய்கிற ஒரு மால்ட் வகை. அது நமக்கு வந்து சத்து மாவாகவும் கொடுக்குறோம், அதுலேயும் கொடுக்குறோம். கேரட் மால்ட்டு, ஹெர்பல் பூஸ்ட்டு, சோற்று கற்றாழை மால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம வந்து பச்சைப்பயிறு, முளை கட்டிய பச்சைப்பயிறு, சுண்டல், உளுந்த வடை, இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக உளுந்தங்கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறேங்க. நன்றி, வணக்கங்க.
இந்த கடை பற்றி டீட்டெயிலாம் இந்த அண்ணனே சொன்னார். இவரோட நேம் குபேரன், இவரோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு வல்லார சூப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேங்க. அவர் எப்படி சூப் போடுறது அந்த மெத்தேடு காட்டினார். அந்த இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சுருக்காரு, அதை எடுத்து போட்டு நம்ம சுடுதண்ணி தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு அப்படி கொஞ்சம் இது பண்ணி கொதிக்க வச்சு கொடுத்தாரு. டேஸ்ட்டே சூப்பராகவே இருந்தது, நல்லா இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். நான் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஈரோடு சாரி கவுந்தப்பாடியிலேருந்து நீங்கள் கொடிவேரி டேமுக்கு போகிறீங்க, சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த நால் ரோட்டிலேருந்து ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இந்த அண்ணாவோட கடை இருக்குது. இந்த கடை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் தெரியும். நான் அந்த இவரோட இந்த நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவரோட நேம் குபேரன். உங்களுக்கு எதாவது தேவைனா அந்த அண்ணா கண்டக்ட் பண்ணி வாங்கிக்காங்க. ஒரு நல்ல கடை உண்மையிலே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சூப் சாப்பிட்டா திருப்தி இருந்தது. இந்த வீடியோ எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்ச நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ட்ராவல் ரிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுட் வீடியோ, ட்ராவல் பற்றி வீடியோ வேணுன்னா தொடர்ந்து வேணுன்னா அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி நண்பர்களே.